அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். வைரஸ், ட்ராஜன், ஸ்பைவேர், வார்ம்ஸ்னு எல்லா வகையான மலேசிய சாஃப்ட்வேர் தான் மால்வேர். இந்த மால்வேர்லாம் உங்களோட சிஸ்டம் அல்லது டிவைஸில் எப்படி வருதுன்னா, அன்னோன் அல்லது ஸ்பேம் இமெயிலில் இருக்க அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணுறது, இன்ஃபெக்ட் ஆன வெப்சைட்டை விசிட் பண்ணுறது, இன்ஃபெக்ட் ஆன ரிமூவபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுன்னு பல மெத்தட் மூலமாக வைரஸ் சிஸ்டமில் ஸ்ப்ரெட் ஆகும். இதனால் உங்கள் கம்ப்யூட்டர் எப்படி அஃபெக்ட் ஆகுது மற்றும் மால்வேர் அஃபெக்ட் ஆகிறத தடுக்க என்னென்னலாம் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். சிஸ்டமில் ப்ராப்ளம் வந்தால் அல்லது ஸ்லோடவுன் ஆனால் உடனே நாம் யோசிக்கிறது வைரஸ்னால அஃபெக்ட் ஆகி இருக்குன்னு நினைப்போம். மால்வேர்ல பல டைப்ஸ் இருக்கு, அதுல வைரஸும் ஒரு டைப். முக்கியமான 6 மால்வேர் பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல வைரஸ். வைரஸ்ன்றது ஒரு சின்ன கோட். வைரஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு சிஸ்டம் உள்ள வந்ததும் ரிப்ளிகேட் ஆகி தானா ஸ்ப்ரெட் ஆகும். இரண்டாவது ட்ரிகர் மூலமா ஒர்க் ஆகும். ப்ரோக்ராமை, ஃபைல்ஸை இன்ஃபெக்ட் மற்றும் மாடிஃபை பண்ணும். சில சமயங்களில் ஓஎஸை கூட மாடிஃபை பண்ணும். ஒரு சில வைரஸ் காப்பி ஒரிஜினலை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். மற்றும் சில வைரஸ் என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் வரும். அஃபெக்ட் ஆன அப்புறம் எப்போல்லாம் சிஸ்டம் ரன் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த வைரஸும் ரன் ஆகும். மோஸ்ட்லி .exe ஃபார்மெட்டில் இருக்கும். இரண்டாவதாக பார்க்க போகிறது ட்ரோஜன். இது சாஃப்ட்வேரில் கூட ஹைடாகி இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே பார்க்கறதுக்கு ரியல் சாஃப்ட்வேர் மாதிரியே எல்லா ஆக்ஷன்ஸும் செய்யும். அது எந்த சாஃப்ட்வேர் அல்லது எந்த ஆப்பாக வேணாலும் இருக்கலாம். சாஃப்ட்வேர் மூலமாக மட்டும் இல்லாமல் பல விதங்களில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுனா ட்ரஸ்டட் வெப்சைட்டில் இருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணினதும் ஃபைல்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், பேங்கிங் டீடைல்ஸ்னு டேட்டா எல்லாமே கேதர் பண்ணி அட்டாக்கர்ஸ்க்கு சென்ட் பண்ணும். சில சமயங்களில் ஹேக்கர்ஸை டேட்டாவை மாடிஃபை பண்ண, சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ண கூட அலோவ் பண்ணும். ட்ராஜனுக்கும் வைரஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னா வைரஸ் ரிப்ளிகேட் ஆகும், ட்ராஜன் ரிப்ளிகேட் ஆகாது. மூன்றாவதாக பார்க்க போகிறது ஸ்பைவேர். நேமில் இருக்க மாதிரி ஸ்பையிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. சில சமயங்களில் இதுவும் டவுன்லோட் பண்ணுற ஃப்ரீ சாஃப்ட்வேரில் அட்டாச் ஆகி இருக்கும். இன்டர்நெட் ஆக்டிவிட்டி, கிரெடிட் கார்டுனு பர்சனல் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி ஹேக்கர்ஸ்க்கு சென்ட் பண்ணும். இதை டிடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நான்காவதாக பார்க்க போகிறது வார்ம்ஸ். இந்த வார்ம்ஸ் தானாகவே ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு கம்ப்யூட்டரில் அஃபெக்ட் ஆனால் எல்லா கம்ப்யூட்டரையும் இன்ஃபெக்ட் பண்ணும். தன்னைத்தானே ரிப்ளிகேட் பண்ணி மற்ற கம்ப்யூட்டருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி ரிப்ளிகேட் பண்ணுறது மூலமாக சிஸ்டம் ஸ்பீடை குறைத்து ஸ்லோ டவுன் ஆகும் மற்றும் அதிக ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ரிமூவபிள் டிவைஸ், இமெயில்னு பல விதங்களில் டிரான்ஸ்ஃபர் ஆகி ரிப்ளிகேட் ஆகும். ஐந்தாவதாக பார்க்க போகிறது ஆட்வேர். இந்த ஆட்வேர் சிஸ்டமில் வந்ததும் அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அதிகம் பாப்பப் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஆட்வேரும் டேஞ்சர் இல்லை. இந்த ஆட்வேர் என்ன செய்யும்னா, யூசர் எந்தெந்த வெப்சைட் விசிட் பண்ணுறாங்கன்னு நெட்ஒர்க் டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ஆட்ஸை தரும். ஆனால் ஹேக்கர்ஸ் இதை இல்லீகலாக மணி ஏர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆறாவதாக பார்க்க போகிறது ரேன்சம்வேர். இதை ஸ்கேர்வேரோட சப் கேட்டகரி மற்றும் மால்வேரோட ஒரு அட்வான்ஸ்டு டைப்புன்னு சொல்லலாம். ரேன்சம்வேரில் ஹேக்கர்ஸ் சிஸ்டமை ஹேக் பண்ணி டேட்டாஸ் எல்லாமே என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. ஹேக்கர்ஸ் கேட்குற அமௌண்ட் தர வரைக்கும் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீனில் ஒரு பாப்அப் வார்னிங் வரும், அமௌண்ட் பே பண்ணினாதான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு. இந்த மால்வேர் எல்லாமே ஹைடாகி இருக்கும். டாஸ்க் மேனேஜர்லேருந்து எதுலேயுமே தன்னை இன்க்ளூட் பண்ணிக்காது. ஸோ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதை கிரியேட் பண்ண முக்கிய காரணம் சிஸ்டமை அட்டாக் பண்ண, டேட்டாவை டேமேஜ் பண்ண மற்றும் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணி அதில் இருக்க கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை எடுத்து மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பல காரணங்கள் இருக்குது. மால்வேர் அட்டாக் ஆன சிஸ்டமில் இது மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வரும். என்னன்னா, அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பாப்பப் ஆகும், கம்ப்யூட்டர் மற்றும் நெட்ஒர்க் கனெக்ஷன் எல்லாமே ஸ்லோவாகும், ப்ரௌசர் ஹோம் பேஜ் தானாக சேஞ்ச் ஆகும், ஆன்டிவைரஸ் தானாகவே டிசேபிள் ஆகிடும். இது மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வரும். மால்வேர் அட்டாக் ஆகாமல் சேஃபாக இருக்க என்னென்ன பண்ணலாம்? முதல்ல இன்டர்நெட் செக்யூரிட்டி இருக்க ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ரெகுலராக ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இரண்டாவது, சிஸ்டமை அப்டேட்டாக வச்சுருங்க. மூன்றாவது, ஸ்பேம் அல்லது அன்னோன் மெயில்ஸ் மற்றும் அதில் வர லிங்க்ஸ் மற்றும் அட்டாச்மெண்ட் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. நான்காவது, ஃபயர்வால் செட் பண்ணுங்க. ஐந்தாவது, அஃபெக்டான டிவைஸ் எதுவும் உங்கள் சிஸ்டமில் முடிந்தவரை கனெக்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் செய்கிறது மூலமாக மால்வேர் அட்டாக் ஆகிறத முடிந்தவரை தடுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.